ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியில் இருக்கட்டும் இல்லைனா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்கும் ஏன்னால் நமக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த மணி வந்து ரொட்டேஷன் ஆகியிருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் எடுக்க முடியாது ஸோ எடுத்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளால் வந்து பணத்தை போட்டு நம்மளால் ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து பார்க்க முடியாது ஏன்னா மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஷீபா இனுவை பற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீபா இனுவில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு கொஞ்சம் நாள் முடியாது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துச்சு ஸோ அந்த ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறமா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஆல்ட் மீம் காயின் இருக்குமா இல்லை ஆல்ட்டு டோக்கன் ஏதாச்சும் இருக்குமா இல்லை ஆல்ட்டு பிட் காயின்னு ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ப்ரடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஷீபோட ஹிஸ்டரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திட்வாஸ் அ வெரி ஸ்பெஷல் டாக் ஸோ ஒரு ஸ்பெஷல் டாக் இருந்திருக்குன்னு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆயிருக்கு அந்த டாக் வந்து பீப்பிள் பீப்பிள் வந்து பார்த்திங்கனா இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு ரீசன் இதை வாங்குறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரெண்டு பேர் இருக்காங்க இதில் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈலான் மாஸ்க்கு தான் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் உள்ள புகுந்து பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ பேசி அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டிக்ரீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் ஸோ அவரோட வேலையாக தான் இருக்கும் பட் ஆனால் இப்போது பிட்டாலிக் பட்டரின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் சேர்ந்திருக்காங்க ஸோ இவர் யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கிரிப்டோ கரஸியில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்திரியமோட டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்தா ஒரு சின்ன ட்வீட் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் மஸ்கினுடைய வரலாறு வந்து நம்மளுக்கு தெரியும் சோ ஏற்கனவே பிட்காயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து டெஸ்டாக் வந்து அக்செப்ட் இல்லை பேமெண்ட் அப்படின்னு சொன்னார் ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அது வந்து விற்க ஆரம்பிச்சதுனால அந்த பிட்காயினுடைய வேல்யூ வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆச்சு பட் ஆனால் நிறைய பேர் வந்து அதை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர் ஒருத்தர் சொன்னதுனால நம்ம ஏன் விற்கணும் அப்படின்னாலும் நினச்சிட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததுனால அதுக்கப்புறமா அதை பற்றி பாசிட்டிவாக பேசுனதுனால அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் டாலருக்கு மேலே தான் இருக்குது பட் இன்னமும் நிறைய பேர் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் அன்னைக்கு விற்றவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி யூடியூபில் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா யாராச்சும் ஒரு மெசேஜ் மாதிரி இந்த ஆர்டிகல்லையோ இல்லை ஏதாச்சும் வரதிலையோ இருக்கட்டும் ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வாங்கிடுறோம் ஆனால் நீங்கள் கடைசியில் ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடுறீங்க ஆனால் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுல அப்படி மாதிரிலாம் எல்லாம் கூட நான் பார்த்தேன் ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் பேசுறதா இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஈலோன் மஸ்க்கு ஜெப் விசஸும் மார்க் ஜகர் பர்ப்பு இவங்கலாம் பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து பேசுகிறாங்க அப்போது அவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுவாங்க ஸோ அப்போ யாராச்சும் இந்த மாதிரி யூடியூபரோ இல்லை யாராச்சும் பிளாகரோ இந்த மாதிரி வந்து ப்ரிடிக் பண்ணி இவங்களாம் வாங்குறாங்கன்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஜெப் விசஸ் மார்க்ஸ் ஜக்கர பக்கரெலாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து மைண்ட் மாறிடுது ஸோ இந்த காயின் வேணாம் நம்ம வேறு காயினில் போவோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிடறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களான நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக ஓ சரி நம்ம அதை வாங்க வேணாம் அவங்க எது வாங்குறாங்களோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டும் ஸோ எல்லாருடைய ப்ரிடிக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிறது இல்லை ஸோ ஏன் இதை நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ரிடிக்ஷனை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வரலாறு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த ஷீபாயினுடைய அந்த சாரி ஷீபாயினும் மீம் டோக்னோடைய வேல்யூயே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஹீலோன் மஸ்க்கு விட்டானிக் பட்டர்னே ஒரு சின்ன ட்வீட் போட்டதுனாலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த டாகுக்கு இன்ஸ்பைர் ஆனதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக வந்துன்னா அதில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யார் ஃபோன் பண்ணாங்க இப்போ பிட்காயின் எத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரம் கூட வந்து பிட்கார்டின் பெட்டரின் ஸோ விட்டாலிக் பெட்டரின் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த ஷிபைனும் மீம் டோக்கனை வந்து யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது சிம்பிளாக வந்து ஷிபைனோ வந்து பார்த்தீங்கன்னா ரொயோஷி அப்படிங்கிறவர் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கூட அது உண்மையான நியமா அப்படின்னு கூட தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிபைனு ஷிபைனோன் மட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சியில் எல்லா காயினுக்கும் ஆல்ட் காயினுக்கும் மீம் டோக்குனுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஸோ அந்த பேக்ரவுண்டில் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு ஃபியூச்சரில் இதுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் வந்து ப்ராஃபிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ வந்து நம்ம ஈகாமி அப்படிங்கிற ஒரு ஆல்ட்டு டோக்கனாக தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஈகாமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஈகாமி கேட்குறமோதே சூப்பராக இருக்குதுல்ல சூப்பராக இருக்குதுல்ல புதுசாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ இந்த இகாமி நான் ஏன் இதை வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் விவி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு வந்து வேணால் இது இருக்குது அதாவது சம்மந்தம் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த இகாமி எதுக்காக இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸோ வாட் இஸ் இகாமி ஆஃப் ஓஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இகாமிங்கிறது வந்து வேணா ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு டெக்னாலஜி கம்பெனி இஸ் த டிஜிட்டல் கலெக்ஷன் ஸ்பேஸ் So the company has created VV a blockchain based digital collection marketplace for users to buy and share their collectibles across the social network. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவிங்கிறது ஒரு அப்ளிகேஷனுங்க ஓகேவா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க விவிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் அதில் வந்து மார்வலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்மேன் டிஸ்னி இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த மூவி இது டைரெக்ட் பண்ண அந்த எல்லாம் இருக்குது இல்லை ஸோ அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரீ டி மாடல் மாதிரி இருக்கிற சில டிசைன்ஸு வந்து டிஜிட்டலாக வந்து டிசைன் பண்ணி அந்த விவி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யாராச்சும் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்குறம்போது ஒரு சம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் பண்ணி ஒரு ஐம்பது டாலர் ஃபிக்ஸர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை வந்து விற்கிறோம்னு நினைக்கிறவங்க அதை வந்து எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் என்எஃப்டி மாதிரி தான் ஸோ நான் பஞ்சபிள் டோக்கன்ஸ் என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் யூனிக்கானது ஒன்று இருக்கும் அது ஒன்று தான் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம விற்கும் போது எவ்வளோக்கு வேணாலும் விற்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு என்எஃப்டி டோக்கன் அப்படின்னு சொல்ல என்எஃப்டின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதே மாதிரி தான் வந்து விவிலும் இருக்குது ஸோ அந்த ஸ்க்ரீனில் கையிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் எப்படியெல்லாம் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ரேரிட்டியாக அதாவது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸுங்கிற ஒரு டிஜிட்டல் கலெக்ஷன் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும் ஏன்னா ஃபஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு அது வந்துடுச்சு நம்ம அதை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது வரது எதுவுமே இதுவாக ஸ்பெசிஃபிக்காக இருக்காதுன்னு சொல்ல வரல பட் என்றைக்குமே ஃபஸ்ட்டு இதை பெஸ்ட்டுங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் ஸோ நம்ம வந்து நாளைக்கே கூட வந்து ஒரு பத்தாயிரம் டாலருக்கு ஒரு ஒரு ஆயிரம் வாங்கி நாளைக்கே ஒரு பத்தாயிரம் டாலருக்கு வந்து கூட விற்கிறோம் அப்படின்னா கூட அந்த ஃபஸ்ட்டு ஆனால் அந்த டிஜிட்டல் கலெக்ஷன் வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை வாங்குவாங்க நம்மளும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துப்போம் ஸோ இந்த இகாமி ஓஎம்ஐ டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லைனா கூட கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறையா வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த என்எஃப்டி கலெக்ஷன்காக தான் ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணப் போகிறோம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி என்எஃப்டி கலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்குவோம் எதுக்காகனா ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வாங்குவோம் ஸோ அப்போது இந்த ஈகாமி அப்படிங்கிறது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டோக்கன் தான் ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விவிய பற்றி இதெல்லாம் ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் எதுவும் கிடையாது நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் சும்மா சைன் அப் பண்ணிவிட்டு போய்ட்டு பாருங்கள் நீங்களே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓ இதை தான் சொல்ல வராங்க இந்த ஒரு இகாமி டோக்கன் அதுக்காக தான் இதாகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இதில் இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கட்டும் அதிகபட்சமாக இந்த வால்யூமை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இ இது வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து அப்படியே இருக்குது வால்யூம் ஸோ அப்படி இந்த வால்யூம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ வந்து எல்லா ப்ரோக்ரேஜஸ்ஸும் இந்த இ காமிங்கிற டோக்கன் இ காமிங்கிறது மட்டும் இல்லை பிட் காயின் எல்லா ஆல்ட் காயினும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி எவ்வளோக்கு எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டல் பண்ணி இந்த வால்யூமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இதில் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன் லேக் டாலர் வந்து இப்போதைக்கு ஒரு லெவல் லெவல் பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக வந்து ஒரு தேர்ட்டீன் கிட்ட அது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வாங்கி விற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் என்னாச்சும் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து நான் வால்யூமை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ கேட்டிங்கனாலும் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த காயினில் வந்து சோலானாவை வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க ஸோ சோலானோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் இல்லைனா அதுக்கு அடுத்த இயரில் வந்து ஒரு டென் டாலர் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் டென் டு ஒரு ஃபிஃப்டீன் டாலர் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எங்கே கிடச்சிது அப்படின்னா சில பல பிளாகில் தான் கிடச்சிது இப்போது இன்றைக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட் வந்து சார்ட்டில் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட டூ நாட் சிக்ஸ் பாயிண்ட் அதாவது டூ இரநூத்தி ஆறு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதனுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனில் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருக்குது ஸோ அப்படின்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ நார்மலாக எல்லாேருக்குமே ஒரு ஒன்று தோணும் இப்போது நம்ம இப்போ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சி பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இதனுடைய மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லை எல்லா கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கட்டும் ஸோ அப்போ நாங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாகரோ இல்லைனா இந்த ஈலன் மஸ்க் மாதிரி அப்புறம் எத்திரம் டெவலப்பரு இந்த மாதிரி யாராச்சும் பெருசாக ஏதாச்சும் ஒரு மீடியாக ரீச் ஆகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குறதும் விற்கிறதும் மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ராஃபிட் ஆகும்போது வித்துருவாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் இருக்கும்போது வாங்கி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்பவே ஓல்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இல்லை வெறும் பாயிண்ட்ல தான் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீக்கு அதாவது டுவெண்ட்டி டூ கிட்டே கிடையாது டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு டென் டூ தேர்ட்டி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ரிடிக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ப்ரிடிஷன் தான் ஆனால் கண்டிப்பாக ஈகாமி பற்றி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா என்எஃப்டிக்கும் இப்போ வந்து இன்ட் இது ஆகிடுச்சு அதாவது லான்ச் ஆகிடுச்சு ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு யூனிக்காக இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்மகிட்ட யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இடத்துல விற்கும் போது அதனோட ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஸோ ஃபுல்லாக கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ இது ரெண்டுமே ப்ரிடிக்ஷன் தான் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இ காமி பற்றியும் சொல்லாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்குதுங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.